Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா இயல் 3 எடுத்துக்காட்டு 3.11 என்ன கொடுத்திருக்காங்க. 6x³ -30x² + 60x -48 மற்றும் 3x³ -12x² + 21x -18 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பெரு பொது வகுத்தி காண். பார்க்கலாமா? முதல்ல கோவைகளை எழுதுவோம். இது எல்லாமே ஆறாம் வாய்ப்பாட்டில் போகிற மாதிரி இருக்கனால 6 காமனாக முதல்ல எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா நமக்கு தேவை பல்லுறுப்பு கோவை தான், அதனால அதை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு போவோம். ஓகே, அடுத்தது இது எல்லாத்துக்கும் பொதுவாக 3 இருக்கு. ஓகே, இப்போ இந்த எண் காரணிகளை விட்டுட்டு பல்லுறுப்புக்கோவைகளை மட்டும் எடுத்து நம்ம வகுத்தல் பண்ணுவோம். ரெண்டும் படி ஒரே மாதிரி இருக்கு, அதாவது கெழுவும் பார்த்தா 1 1 இருக்கு. ஓகே, அப்போ இதை உள்ளே போட்டு அதை வெளியே போட்டு வகுத்து விட்டுருவோம். பண்ணலாமா? x³ -5x² + 10x -8 உள்ள x³ -4x² + 7x -6 x³ x³ ஆல் வகுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல் தான் வகுக்கணும். அடிச்சு கொடுத்தோம்னா 1 பெருக்கணும்னா அதே எண் தான் வரும். 1ஆல் தானே பெருக்க போகிறோம், ஸோ அதே நம்பர் தான் வரும். குறிய மாற்றி கழிக்க வேண்டியது. x³ x³ அடியாகும். ப்ளஸ் 5x² -4x² 1x² -3x ப்ளஸ் 2. ஓகே, 0 வரல, அப்போ இது மீப்பவா கிடையாது. திரும்ப இதை உள்ளெழுதி இதை வெளியே எழுதி வகுக்கணும். என்ன செய்ய போகிறேன்? x³ -5x² ப்ளஸ் 10x -8 இங்கே வகுக்கிறத வகுபடுமா போடணும், இங்கே மீதியை வெளியே எடுத்துடணும். இப்போ டிவைட் பண்ணுவோமா? x³ x² ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? மிச்சம் ஒரு x மட்டும் கிடைக்கும். பெருக்கு குறிய மாத்து, கேன்சல். ஜீரோ வரும் வரைக்கும் வகுக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவாக 2 -2வே வெளியே எடுத்துட்டேன்னா உள்ளே என்ன இருக்கும்? x² -4x ப்ளஸ் 4 இருக்கும். ஓகே, இதை வெளியே போட்டு இதை உள்ளே போட்டு x² அளவு தான் 1 குறிய மாத்து, கேன்சல். என்ன கிடைக்குது? இன்னும் 0 கிடைக்கல. 0 கிடைக்கிற வரைக்கும் வகுக்கணும். அப்போ x² -4x ப்ளஸ் 4 எதால் வகுக்க போகிறேன்? இந்த கிடைச்சிருக்க மீதியால் வகுக்க போகிறேன். x² எக்ஸால் வகுத்தோம்னா மீதம் எக்ஸு x² -2x குறிய மாத்து, -2x ப்ளஸ் 4. இன்னும் 0 வரல. -2 வெளியேடு, x -2 வரும். மீதி அதுதான், இதுவும் அதுதான். ஸோ x 2 அளவுத்தோம்னா 1ன்னு வந்துடும். ஸோ குறிய மாத்தையில் 2 அடியாகி 0 வருது. எனவே x -2 தான் என்னது? மீப்பெரு பொது வகுத்தி. புரியுதா? எது வரைக்கும் வரலையோ 0 வர வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? வகுத்துக்கிட்டே வரணும். அதுதான் இந்த கணக்கினுடைய சிறப்பு. ஓகேவா? இந்த பல்லுறுப்பு கோவைகளுக்கான மீப்பே வந்து x-2 முடிஞ்சு போச்சு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பல்லுறுப்பு கோவைகளுக்கு ரெண்டுக்குமே காமனா 6 3 எடுத்து வச்சோம் இல்லையா? அதுக்கு மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறோம். பல்லுறுப்பு கோவைகளுக்கான மீப்பெரு பொது வகுத்தி x-2ன்னு வந்துடுது. இந்த எண் கெழுக்கு பார்க்கணும் இல்லையா? 6 3 இருக்குல்ல, அதுக்கும் பார்க்கணும். பார்த்துட்டு அதோட சேர்த்து பெருக்கி போடணும். ஓகே, இப்போ 6க்கும் 3க்கும் மீப்பெரு பொது வகுத்தி என்ன வரும்? நமக்கு தெரிஞ்சது 3 தான். கன்ஃபார்மாக 6 3 வகுக்கக்கூடிய ஒரு எண்ணுனா அது 3. ஸோ 6க்கும் 3க்கும் மீப்பெரு பொது வகுத்தி 3. அப்போ மொத்தமாக நம்ம கணக்குக்கு மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே எண்ணுக்கு 3ன்னு வந்துருது, பல்லுறுப்புக்கோவைக்கு x-2ன்னு வந்துருது. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து போடும். ஓகே, அதை மறக்கக்கூடாது. இதுதான் ஆன்சர். அந்த நம்பரை விட்டுறாதீங்க. முன்னாடி காமன் எடுத்து வச்சுருக்கோம், அது இங்கே வர்றது காமனாக எடுத்து வச்சுருக்கதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பல்லுறுப்புக்கோவையில் கொடுத்துருக்கும் பொழுது 6, 3 வெளியே எடுத்துருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நம்ம மீப்பெரு பொது வகுத்தியை சேர்த்து அந்த எண்ணையும் சேர்த்து நம்ம போட்டணும். ஓகே.